அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, ஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ் நாடு எனும் பாரதியின் கூற்றுக்கு ஏற்ப, தமிழ்நாட்டில் கல்வியிலும் மருத்துவத்திலும் தொழில் வணிகத்திலும் பொருளாதாரத்திலும் சமூக ரீதியிலும் முன்னோடியாக திகழும் முக்கிய நகரங்களின் முக்கியத்துவத்தையும் அவைகளின் தொழில் வளம், வணிகம், கல்வி நிறுவனங்கள், சுற்றுலா இடங்கள் முதலிய விவரங்களையும் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான சிறிய முயற்சியே தமிழ்நாட்டின் நகர்வலம் எனும் இந்த காணொளி தொகுப்பு. இவ்வகையில் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த 50 நகரங்களின் விவரங்கள் தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு காணொளியிலும் 5 நகரங்கள் வீதம் 10 காணொளிகளாக காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. வாருங்கள், இனி வளம் வருவோம் தமிழ்நாட்டின் இனிய நகரங்களை. தமிழ்நாட்டின் நகர் வளம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், கட்டிடக் கலையின் ஒப்பற்ற பெருமைகளை உலகுக்கே எடுத்துரைக்கும் பெருவுடையார் பெருங்கோவில், நகரின் நடுவில் நகர்ந்து செல்லும் காவிரி ஆறு, நாயக்க மன்னன் அமைத்த மராட்டிய அரண்மனை, ஏடுகளை நூல்களில் ஏராளமாய்க் கொண்ட சரஸ்வதி மகால் நூல் நிலையம், கர்நாடக இசையையும் கவின்மிகு கலைகளையும் வளர்த்தெடுத்த தொட்டில், தொன்னிமிகு தமிழ் கல்லூரியின் தொடர்ச்சியாய் தோன்றியுள்ள தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டின் கலைக்கென்று ஒரு நகரம், அதுவே தரணி போற்றும் தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நகர் வளம். தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ், திரும்பும் திசையெல்லாம் கோவில்கள், நாகேஸ்வர சாமி, காசி விஸ்வநாதர், சாரங்கபாணி, தேனுபுரீஸ்வரர், ஒப்பிலியப்பன், ஒப்பில்லா, சுவாமிமலை, 12 மகாமகம், பரவசத்தில் பக்தர்கள் கூட்டம், சைவ சமணப் பணிகளில் ஈடுபடும் மடங்கள், பித்தளை செம்பு தாமிரப் பாத்திரங்கள், பருத்தி நெசவு, பாங்கான பட்டுச் சேலை, முதல் தரமான வெற்றிலை, முகம் மலரும் சீவல் பாக்கு, அரிசி ஆலைகள், மாவு மில்கள், அநேக சிறு தொழில்கள், தொன்மையான கல்லூரி மற்றும் கட்டிடங்கள், கணித மேதை ராமானுஜன் வாழ்ந்த வீடு, கோவில் நகரம் எனப் போற்றப்படும் கும்பமேளா நகரம் கும்பகோணம். தமிழ்நாட்டின் நகர் வளம். காவிரியும் கொள்ளிடமும் வங்கக் கடலும் சூழ வழிபாட்டு தளங்கள் நிறைந்த நகரம், வேளாண்மையில் கரும்பு நெல் வேறுபல தொழில்கள், மீன்பிடித்தல், அரிசி ஆலைகள், அச்சு தொழில், கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினத்தின் கரை அமைந்த பூம்புகார் கலைக்கூடம், தரங்கம்பாடி டச்சு கோட்டை, நாயன்மார் பாடல் பெற்ற நல்ல பல கோவில்கள், மயில்நாத சாமி, வைத்தீஸ்வரன், சட்டை நாதர், திருவன்காடு உடையார், திருக்கடையூர், திருமணம் ஜேரி, கீழப்பெரும்பள்ளம் முக்கிய வழிபாட்டு தலங்கள், தரமான கலைக்கல்லூரிகள், தக்கதொரு ரயில் நிலையம், தொன்மை தொடர்போடு துலங்கி வரும் புதிய மாவட்டத்தின் தலைமை நகரம் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டின் நகர் வளம். குலோத்துங்க சோழனின் அரசாட்சியின் தலைநகர், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம், ஆசியாவிலேயே உயரமான தேர் கொண்ட 1000 ஆண்டுகள் தொன்மையான தியாகராயர் ஆலயம், தில்லை நடராஜனுக்கு அடைக்கலம் தந்த இடம், இசையும் கலையும் இணைந்த நிலம், கர்நாடக இசையின் கர்த்தாக்கள் வளர்ந்த பூமி, ஆலங்குடி குருபகவான், கூத்தனூர் சரஸ்வதி, மன்னார்குடி கோபால்சாமி, முத்துப்பேட்டை பள்ளிவாசல், வளங்கமான் மாரியம்மன், வடுவூர் சரணாலயம், நெல் கரும்பு மாந்தோப்பு வேளாண்மை, அரிசி எண்ணெய் சர்க்கரை ஆலைகள், மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பல பொறியியல் கல்லூரிகள்,
அருள் மிகுந்த ஆரூரான் உறையும் அற்புதமான நகரம் திருவாரூர். தமிழ்நாட்டின் நகர்வளம். சோழர் காலம் முதல் ஆங்கிலேயர் காலம் வரை வங்கக் கடலில் முதன்மை துறைமுகம், தஞ்சை மாவட்டத்திற்கு தலைநகராக இருந்த ஊர், வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலங்கள், அருகில் உள்ள நாகூர், தர்கா, வேளாங்கண்ணி மாதா, பூம்புகார், கலைக்கூடம், தரங்கம்பாடி கோட்டை, கோடியக்கரை பறவைகள் சரணாலயம், வேளாண்மை மீன் பிடித்தல் பெட்ரோலிய பொருட்கள் தொழிற்சாலை, சிறிய துறைமுகம் சிங்கார கலங்கரை விளக்கு, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், தனியாக மீன்வள கல்லூரி, புயலுக்கே அஞ்சாத மக்கள் வாழும் புத்துணர்வு தரும் நகரம் நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் மற்ற நகரங்களின் விவரங்களை பிறிதொரு காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.